இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் டிவி சீரியல்ஸில் வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சீரியல் வந்து கடக்கட கடன் பிக்கப் ஆகும். எல்லாருமே வந்து அந்த சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்பாங்க. பாரதி கண்ணம்மாவில் வந்து என்ன நடக்க போகுது வெளில வந்ததுக்கப்புறமா அப்படின்னு ஒரு நடுவில், அதுக்கப்புறம் வந்து கதிர்க்கும் முல்லைக்கும் இடையில் வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற சீக்வன்ஸ், அந்த ஒரு வாரம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் முக்கியமாக இந்த வாரம் வந்து பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு சீரியல்னால் பார்த்தீங்கன்னா அது நாம் இருவர் நமக்கு இருவர் தான். இதில் காயத்ரிக்கு ஆதவன் கூட கல்யாணம் நடக்குமா நடக்காதா, அதில் வந்து அவங்க தடுத்து நிறுத்திடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னென்ன செய்ய போகிறாங்க, மாயன் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தபோது, இன்றைக்கி புதுசாக வந்திருக்க ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காயத்ரியும் கத்திங்கிற கதிரேசனும் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. எல்லாருமே செம ஷாக்கில் இருக்காங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேர் இது எதிர்பார்த்த ட்விஸ்ட் தான். நிறைய பேர் வந்து உண்மையிலே வந்து அந்த ஆதவனாக நடித்தவரோட நடிப்பே வந்து கொஞ்சம் ஒன்றும் பெருசாக செட் ஆகலை, ரொம்ப எமோஷ்னல் சீக்வன்ஸில் கூட சரி கோவப்படும் போதும் சரி ஒரே மாதிரி முகம் இருக்குது. அதோட கத்தி கம்பேர் பண்ணிங்கன்னா நான் என்னதான் ரவுடி பையன் மாதிரி இருந்தாலும் நல்ல பையன் அப்படிங்கிறதுனால அவரை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் நினச்சாங்க. ஸோ அதே மாதிரி அவர் வந்து நட்புக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஆள். தெளிவாக வந்து ஆதவன் வந்து காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாரு, சொத்துக்காக தான் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு காயத்ரியை எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி போட்ட உடனே டக்குன்னு வந்து இல்லை நான் அவன் வேணாம், அதே சமயத்தில் வந்து இன்னொரு பக்கம் இந்த முத்துராஜ் இவங்கெல்லாம் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால டக்குன்னு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், அதே சமயத்தில் காயத்ரிக்கு வந்து அந்த வாழ்க்கை வேணாம் அப்படிங்கிறதுக்காக காயத்ரிக்கும் கதிரேசனும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் வந்து நாளைக்கு நடக்க போகிற எபிசோடு. இந்த ட்விஸ்ட்டை நீங்கள் எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க? இந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் வரும். எப்படி வந்து ஆதவனுக்காச்சும் பரவாயில்ல கட்டி கொடுத்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, இவன் பார்த்தோன்னா இவன் இன்னும் ரவுடி பயலாச்சேன்னு சொல்லிட்டு இன்னும் எல்லாரும் கோவப்படுறது எரிச்சப்படுறது இந்த விஷயம்லாம் நடக்க போகுது. இதை தாண்டி எப்படி எல்லாரும் வரப்போகிறாங்க, காயத்ரியை ஏற்றுக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் அடுத்த வாரத்தில் முக்கியமான விஷயமா இருக்க போகுது. நீங்கள் இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்த்தீங்களா இல்லையா, உங்களுக்கு இந்த ட்விஸ்ட்டை சந்தோஷமா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு காயத்ரிக்கு உண்மையான ஜோடியாக யார் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிருந்தீங்கிறதையும் சொல்லுங்கள். ஏற்கனவே வந்து இந்த காயத்ரி தான் வந்து முல்லை கேரக்டரில் பாண்டியன் சோர்ஸில் நடித்தா நல்லாயிருக்கும்னு சில பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு இந்த சீரியல்லே நிறைய ரோல் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.